ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமல் வால் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன டிசைன்னா, ராயல் ப்ளே மெட்டீரியலை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபால் சீலிங்கில் டிசைன் பண்ணுறதுன்ட்டு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷன் ரோலரை பயன்படுத்தி டாப் கோட் ராயல் ப்ளே மெட்டீரியல் அடிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ராயல் ப்ளே மெட்டீரியல் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி பேஸ் கோட்டாக இருக்கக்கூடிய ராயல் எமல்சன் அதை வந்து நம்ம தண்ணி போட்டு எப்பயுமே அதை ஈரப்பதமாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேச்சஸ் விழுகாது, மறந்துடாதீங்க. இந்த ரோலர் பேர் ரப்பர் ரோலர். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம லீவ் டிசைன் இருக்கக்கூடிய ரோலரை பயன்படுத்தி பேட்டர்னை போட்டுட்ருக்கோம். ஒரு போர்ஷன் நீங்கள் அந்த ரோலரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த போர்ஷன் போடும் போது நியூஸ் பேப்பரோ இல்லை கிளாத்தோ வச்சு தொடச்சிக்கோங்க. திரும்ப அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும், பேட்டர்ன் நல்லா வரும். ராயல் ப்ளே ப்ரௌன் கலர் டாப் கோட் அடிச்சிட்ருக்கோம். இந்த ராயல் ப்ளே மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உட் பேனல் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளைவுட்டில் வரக்கூடிய லைனிங். அது எப்படி நம்ம ட்ரை பண்ணுற அப்படின்னா, ராயல் ப்ளேயில் ப்ரெஸ்ஸிங் டிசைன் ஒன்று இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸிங் டிசைனை வந்து நம்ம கிராஸ் லைனை பயன்படுத்தி பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதில் என்ன, ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் என்ன ஒரு சிரமம் அப்படின்னா, பேச்சஸ் மட்டும்லாம் பார்த்துக்கணும். மித்தபடி உங்களுக்கு டிசைன் ஈஸி தான், செய்கிறது ஈஸி தான். பாருங்கள். இப்போ அந்த லைனிங் எப்படி போடுறதுன்ட்டு இந்த பக்கமாக உங்களுக்கு டெமோவை காமிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பேஸ் கோட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ராயல் எமல்சனில் பேஸ் கோட். இப்போது நம்ம வந்து டாப் கோட் அப்ளை பண்ண போகிறோம். எப்பயுமே ராயல் ப்ளே டாப் கோட் நம்ம அப்ளை பண்ணும்போது பேஸ் கோட்டாக இருக்கக்கூடிய ராயல் எமல்சனை தண்ணி போட்டு ஈரம் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேச்சஸ் விழுகாது. வாங்க பார்க்கலாம். இப்போ லைனிங் போடுறேன். லைனிங் வந்து நான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஸ்லேயே போடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரெஸ் நல்லா இருந்ததுன்னா, நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணுங்கள், இன்னும் நீட்டாக வரும். இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குயிக்காகவே அந்த ஒவ்வொரு போர்ஷனாக போட்டுருங்க. இது ட்ரை ஆயிடுச்சுன்னா திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கணும். சிரமம் நம்ம பேட்டர்ன் முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா, நம்ம சீலிங்கில் வந்து படாமல் இருக்கிறதுக்காக டேப் ஒட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேப்பை ரிமூவ் பண்ணுறோம்.
முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய டேப்பை பயன்படுத்துங்க. இது கலர் நீங்கள் ப்ரௌனில் தான் போடுன்ட்டு இல்லை, வேறு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் போட்டாலும் உங்களுக்கு நல்லா வரும். ப்ரெஷ் நீட்டாக இருக்கணும், அந்த லைனிங் பண்ணக்கூடிய ப்ரெஷ் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். எப்பயுமே இப்படி மடிஞ்சு வரக்கூடிய இடத்துல இந்த நம்ம லைனிங் பண்ணுறோம்னா லைனிங் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஒரே திசையில் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது, இது மறந்துடாதீங்க. பேட்டர்ன் முடிச்சதுக்கப்புறமேல ட்ரையாக விட்டுட்டு ரெண்டு கோடு டச் விட்டு இல்லைனா ஒரு கோடு டச் விட்டு அடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்டர்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.